ஒரு அழகான காட்டுல ராவன் ஆண் கழுகும் ராணி பெண் கழுகும் மைனா குருவியும் அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் குருவி தான் குழந்தைங்களோட, குழந்தைங்களா மழை வர மாதிரி இருக்கு, இப்ப நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன், நீங்க வீட்டுல ஜாகிரதையா இருங்க, எந்த நிலைமையிலயும் வெளியில வராதிங்க சரியா? அம்மா சொன்னது கேட்ட குருவி குழந்தைங்கள குருவியோட பெரிய பொண்ணு இப்படி சொல்லிச்சு, சரி குழந்தைங்களா ஜாகிரதையா வீட்ல இருங்க, நான் போய் உணவு எடுத்துட்டு வரேன், மறுபடியும் மழை பெஞ்சா நமக்கு சாப்பிடறதுக்கு உணவே இருக்காது அப்படின்னு சொல்லி மைனா குருவி உணவுக்காக வெளியில பறந்து போச்சு. குருவியோட குழந்தைங்க அம்மா போனதை பார்த்து வெளியில போகணும்னு நினைச்சது. அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆனா அது கண்டுக்காம குருவி தாய் உணவை எடுத்துக்கிட்டு தான் குழந்தைகளுக்காக பறந்து வந்தது. மழை துளிகளா வந்த மழை கொஞ்ச நேரத்துக்கு பனிமழையா மாறி போச்சு. ஆனாலும் குருவி தாய் தான் குழந்தைகள்கிட்ட போகணும்னு அந்த பனிமலையில பறக்கும் போது அதிலிருந்து ஒரு கல்லு தான் மேல பற்றி கீழே விழுந்து அங்கேயே செத்துரும். அன்னைக்கு முழுங்க அந்த குருவி குச்சிகள் தன்னோட அம்மாக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மறுநாள் மழை குறைஞ்சி சூரியன் வந்தது. அந்த பக்கம் போயிட்டு இருந்த ராணி கழுகு தனியா இருந்த அந்த குருவி குஞ்சுகளை பார்த்து, என்னது காலங்காத்தால உங்க அம்மா வெளியில போயிட்டாளா? ஏற்கனவே என் புருஷனுக்கு பசி அதிகம், என் தோழி குருவி வர வரைக்கும் இதுங்களுக்கு காவலா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு அந்த ராணி கழுகு அந்த குருவி குஞ்சுங்க கிட்ட போச்சு. கழுக பார்த்த உடனே அந்த குருவி குஞ்சுகள் கழுக கிட்ட வந்து அழுதுகிட்டே, எங்க அம்மா உணவுக்காக நேத்து கிளம்பி போனாங்க, ஆனா இது வரைக்கும் வரல, நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா? அப்படியா பசங்களா, சரி நீங்க எங்கேயே இருங்க, நான் போய் உங்க அம்மாவை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராணி கழுகு அங்கிருந்து கிளம்பி காடு முழுக்க தேடி பார்த்தது. அப்போ கொஞ்ச நேரம் போக ஒரு இடத்துல குருவி விழுந்ததை கவனிக்கும். அங்க இறங்கி, குருவியம்மா குருவியம்மா என்னடியாச்சு, ஏந்திரடி உன் பசங்க உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு கூப்பிட்டியும் ஏந்திக்கல. குருவி இறந்து போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராணி கழுகு குருவிக்கு கொல்லி வச்சுட்டு போற வழியில குருவி குஞ்சுகளுக்கு உணவை எடுத்துட்டு போகும். ராணி கழுகைய பார்த்த குருவி குஞ்சுகள், ஆண்டி என்னாச்சு எங்க அம்மா காணலையா? இங்க பார், உங்க அம்மா உங்களுக்காக புது வீடு கட்டுறாங்க, அதனால உங்க உணவை எங்கிட்ட கொடுத்தா உங்க வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதனால என்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் எங்கூடியே இருக்கணும் சரியா? அணையில இருந்து அந்த ராணி கழுகு அந்த குருவி குஞ்சுகளுக்கு அம்மாவா இருந்து அவங்க அம்மாவை நினைக்காத அளவுக்கு ரொம்ப அம்பா கவனிச்சுக்கிட்டது.